இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 200 வருஷத்துக்கு மேலே பழமையான தேக்கு மரத்தாலேயே கட்டப்பட்ட ஒரு அரண்மனையை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறப்ப எங்கப்பா இங்கே ஏதோ அரண்மனை இருக்குன்னாங்க, ஆனால் ஒன்றையுமே காணோம் அப்படின்னு தேடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிட்ட போய் பார்க்குறப்ப தான் தெரியும் இவ்வளவு அழகான ஒரு அரண்மனை இதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு. இந்த அழகான அரண்மனையுடைய ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க தேக்கு மரத்தாலேயே இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனையில் நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், இந்த அரண்மனையை தாங்கி நிற்கிற பிரம்மாண்டமான தூண்கள். இதை தூரத்துலேருந்து பார்க்குறப்ப கல் தூண் மாதிரியே தெரியுங்க. சரி, கல் தூண் அப்படின்னு நம்ம கிட்ட போய் பார்த்தோன்னா இரும்பு தூண் மாதிரி தெரியும். அப்படி நம்ம தொட்டு பார்த்தோன்னா அப்போ தான் தெரியும் இது வந்து முழுக்க முழுக்க ஒரே மரத்தால், ஒரு பெரிய மரத்துலேயே அப்படியே இதை வந்து தூணாக செஞ்சுருக்காங்க. பார்த்தவொடனே நம்ம கண் அப்படியே கவர்ந்து இழுக்கிற இந்த பழமையான அரண்மனை எங்கே இருக்குது, எந்த காலத்தில் கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரண்மனைக்கு உள்ளே போய் நம்ம சுற்றி பார்ப்போம். இந்த அரண்மனையுடைய பெயர் திப்பு சுல்தான் கோடைக்கால அரண்மனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சுப்பனமாக இருந்த திப்பு சுல்தான் அவருடைய சம்மர் பேலஸாக இந்த அரண்மனை இருந்திருக்கு. இந்த அரண்மனை எங்கே இருக்குன்னா பெங்களூரில் தாங்க இருக்குது. நம்ம இன்னும் பெங்களூருக்குள்ளே சுத்திட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்க ஒரு கோவிலை பார்த்தோம். நிறைய சினிமா படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அந்த அரண்மனையில் சந்திரமுகி படமே அங்கே தான் எடுத்தாங்க. சந்திரமுகி அரண்மனை வீடியோவை நம்ம சேனலில் பத்து லட்சம் பேருக்கு மேலேயே பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் போய் பாருங்கள். இதுவே நம்ம புலிகேசியாக இருந்தால் மேலேருந்து ஸ்வைங்கன்னு சறுக்கிட்டு வந்திருப்பாரு. ஓகே, நம்
இருக்கிற இந்த இடத்துல முக்கியமான மந்திரிகள் அலுவலர்கள்லாம் நிற்பாங்களாம். அங்கே நடுவில் ஒரு கூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூண்டுக்குள்ளே தான் ஒரு விலை உயர்ந்த நாற்காலியை போட்டு திப்பு சுல்தான் வந்து உட்கார்ந்துருப்பாராம். கோடை காலத்தில் காத்தோட்டமாக குளிர்ச்சியாக இந்த அரண்மனையில் தான் திப்பு சுல்தானுடைய தர்பார் நடந்திருக்கு. இந்த அரண்மனையில் கீழ்த்தளத்தில் 4 அறைகளும் மேல்தளத்தில் 4 அறைகளும் இருக்குது. அதில் ஒன்று தான் இது. இந்த கதவை திறந்து நம்ம உள்ளே போகலான்னு பார்த்தா உள்ளே வந்து நமக்கு அனுமதி இல்லை. இப்போ நம்ம இந்த வழியாக போகிறோம். இந்த அரண்மனையுடைய சுவர்களை பார்க்குறப்ப ரொம்ப அழுக்காக, அதே மாதிரி அரண்மனை மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் மேலே பார்த்திங்கன்னா நிறைய பழைய காலத்து பெயிண்டிங், அதே மாதிரி தங்க ஜருகையெல்லாம் இருந்ததாங்க. இந்த செவர் ஃபுல்லாகவே வந்து தங்க ஜருகை, அதில் நிறைய விலை உயர்ந்த கற்கள்லாம் கூட பதிச்சிருந்தாங்களாம். அது எல்லாத்தையும் திப்பு சுல்தானுக்கு அடுத்ததாக வந்த ஆங்கிலேயர்கள் வந்து பிளேடு போட்டு சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த வழியாக உள்ளே போனோன்னா தர்பார் மண்டபம். நம்ம வந்து இந்த வழியாக வந்தோம். இந்த வழியாக வந்தோன்னா பால்கனி ஃபஸ்ட்டு இருந்தது, அதுக்கப்புறம் இந்த அறை. இந்த அறையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கதவு இருக்குது, அதுக்குள்ளேயே நமக்கு அனுமதி கிடையாது. அந்த பக்கம் போனாலும் அறைகள் இருக்குது. இப்போ நம்ம தர்பார் மண்டபத்துக்குள்ளே போய் பார்ப்போங்க. இது வழியாக தான் வந்து திப்பு சுல்தான் உள்ளே வருவார் அவருடைய தர்பாரை நடத்துறதுக்காக. இப்போ நம்ம இருக்கிற இந்த இடம்தான் இந்த அரண்மனையுடைய நடுப்பகுதி. நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் மாடிக்கு மேலே இருக்கோம். இங்கே வந்து நிறைய தூண்களோட ரொம்ப அழகாக இருக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரண்மனையுடைய நடுவில் நம்ம நின்றுக்கிட்டு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் பேக் சைடு, இது வந்து பேக் சைடுங்க, பின்னாடி பக்கமும் பார்த்தீங்கன்னா இங்கே திப்பு சுல்தான் உட்கார்ற மாதிரி ஒரு கூண்டு மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே மாடலில் தான் பின்னாடி பக்கமும் அப்படியே இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட், நம்ம வந்த வழி இது தான். இது எப்படி இருக்கோ அச்சு அசலாக பின்னாடியும் அதே மாதிரி தாங்க இருக்குது. இந்த இடத்தோட மேலே வந்து பார்த்த பிறகு அப்போ அரண்மனையே இவ்வளோதானா அப்படின்னு ஷாக்கிங்காக தான் இருந்தது. இருந்தாலும் இந்த இடத்துடைய அழகும் படமையும் வந்து பார்த்து பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம், கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு இடம். இது தாங்க திப்பு சுல்தான் உட்கார்ந்து தர்பார் சபையை நடத்துகிற ஒரு இடம். இந்த பால்கனி, திப்பு சுல்தான் பால்கனியில் நம்மளை நிற்க விட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம தள்ளி நின்று தான் பார்க்க முடியும். இதை வந்து ஒரு அரண்மனை அப்படின்னு சொல்கிறத விட ஒரு தர்பார் மண்டபம் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா அரண்மனை அளவுக்கு பெருசு இல்லை, ஆனால் அழகாக இருக்குது. அரண்மனை மாதிரியே அழகாக இருக்குது. இந்த வியூ பாருங்கள், இப்படி தாங்க திப்பு சுல்தான் இங்கே வந்து உட்கார்ந்துருப்பார். அந்த விலை உயர்ந்த விலை மதிப்பற்ற சேரில் அங்கேருந்து பார்க்குறப்ப மக்கள்லாம் வந்து அவங்களோட குறைகளை சொல்லுவாங்க. அதே மாதிரி தர்பாரும் இங்கே தான் இப்படி நடக்குமா கோடை காலத்தில். நம்மளும் இங்கே ஒரு சேரை போட்டு உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ராஜா மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்துடும் நம்மளுக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது, மக்கள்லாம் அப்படியே கீழே நிற்கிறத பார்த்தாவே ஒரு தனி கெத்து வந்துடும். அடுத்ததாக இந்த அரண்மனையில் நம்ம பின்னாடி பக்கம் போய் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே கீழே இந்த நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு கீழே ஒரு அறை இருக்குது, அதையும் நம்ம போய் பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே இருக்குது, திப்பு சுல்தான் கண்டுபிடிச்ச ராக்கெட்டை இங்கே வச்சுருக்காங்க, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோடைக்கால அரண்மனை அளவில் ரொம்ப பெரிய பிரம்மாண்டம் கிடையாது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பெங்களூர் கோட்டை 3 கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்தது. இப்போ வந்து எதுவுமே கிடையாது. அந்த பெங்களூர் கோட்டைக்குள்ளே பல அரண்மனைகள் இருந்தது, அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சம்மர் பேலஸ்.
கோடை வெயில் அதிகமாக இருக்கிற காலங்களில் இந்த சிறிய அரண்மனையில் ஓய்வெடுத்திருக்காங்க. அதே மாதிரி தர்பார் மண்டபத்தை இங்கே நடத்தியிருக்காங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா அரண்மனையோடைய பின்னாடி பக்கம் இருக்கிறோம். முன்னாடி நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி அச்சு அசலாக ஒரு நூல் அளவு கூட வித்தியாசம் இல்லாமல் அவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்காங்க. இதை பார்க்குறப்ப நமக்கே குழப்பமாக இருக்கும், என்னடா நம்ம அந்த பக்கம் தானே வந்தோம், இப்போ ஏன் இந்த பக்கம் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நம்ம படி வழியாக கீழே இறங்கி போவோம். இந்த அரண்மனை வந்து 1781 ஹைதர் அலி அதாவது திப்பு சுல்தானுடைய அப்பா வந்து கட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 10 வருஷத்தில் 1791 இந்த கோடைக்கால அரண்மனையை திப்பு சுல்தான் ஃபுல்லாகவே கட்டி முடிக்கிறாரு. இந்த அரண்மனையில் தரை மற்றும் சுவர் இதை தவிர மீதி எல்லாமே வந்து தேக்கு மரத்தாலேயே தான் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பிரம்மாண்டமான தூண்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இந்த மாதிரி தூண்கள் வந்து 100க்கும் மேற்பட்ட தூண்கள் இந்த அரண்மனையில் இருக்கான். அடுத்ததாக சின்ன சின்ன தூண்கள் நம்ம மாடிக்கு மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன தூண்கள்லாம் வந்து 300க்கும் மேற்பட்ட தூண்கள் இந்த அரண்மனை முழுக்க இருக்குது. அடுத்ததாக படிகள் பார்த்தீங்கன்னா 4 படிகள் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த படி அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் ஒரு படி இருக்கா, இதே மாதிரி தான் அந்த பக்கமும் வந்து 2 பக்கமும் படிகள் இருக்கும். அறைகள் நம்ம பார்த்தோம், அந்த பக்கம் மேலே வந்து 4 அறைகள் இருக்குது, கீழே வந்து 4 அறைகள் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இதை ஒரு அறை இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் திறக்காமல் இருக்குது, உள்ளெல்லாம் நம்மளை காட்டினா இன்னும் நல்லா தான் இருக்கும், ஆனால் பெருசாக ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இடத்த பாருங்கள், இந்த சீலிங் ஃபுல்லாகவே வந்து மரம் தாங்க. நம்ம மாடிக்கு போனோம் பார்த்தீங்களா, அந்த சீலிங் அந்த மேலே அதுக்கு மேலே எல்லாமே வந்து மரம் தான், எல்லாமே தேக்கு மரம் தான். இந்த இடத்துல வந்து பார்க்குறப்ப அப்படியே ஃபுல்லாக தூணாக தாங்க தெரியுது. அந்த தூணுடைய அழகே வந்து தனி, இதுதான் நம்மளை வந்து அப்படியே அந்த பழைய காலத்துக்கே கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த தூணை பாருங்களேன், அப்படியே வந்து இரட்டை தூண் மாதிரி இருக்குது, ஆனால் அப்படியே நம்ம அந்த பக்கம் போய் பார்த்தோம்னா இது வந்து 3 தூண்ங்க, 3 தூண் சேர்ந்து ஒன்றா தான் இருக்குது, ஆனால் பின்னாடி பக்கம் பார்த்தோம்னா ஒரே தூண் மாதிரி அவ்வளோ அழகாக அந்த தூணை வந்து இணைச்சி அதை வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம கீழே வந்து கிட்ட நின்றுக்கிட்டு மேலே இருக்கிற பால்கனியை பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க, அப்படியே ராஜா காலத்துக்கே போன மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிற லைட்டு பாருங்களேன், அந்த நேச்சர் லைட்டே வந்து ப்ளூ கலராக தெரியுது. இந்த அரண்மனையில் எந்த ஒரு லைட்டும் போடலை, ஆனால் வந்து பகல்லையும் சரி நைட்லேயும் சரி அவ்வளோ வெளிச்சமாக இருக்குமா. அந்த காலத்தில் இரவு நேரத்தில் இந்த அரண்மனை நிலா வெளிச்சம் அதே மாதிரி அவங்க ஏற்றி வைக்கிற விளக்கு அந்த வெளிச்சத்துலேயும் இந்த அரண்மனையுடைய வெளியே அந்த முற்றத்தில் நின்று நம்ம பார்த்தோம்னா அப்படியே இது வந்து ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரியே இருக்குமாங்க இந்த அரண்மனை. அந்த காலத்திலே இந்த மாதிரி ஒரு கலை உணர்வோடு ரசித்து ரசித்து இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. திப்பு சுல்தானுடைய ஆட்சி காலத்தில் இந்த அரண்மனையில் விலை மதிப்பற்ற ஒரு நாட்காலி இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த நாட்காலி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பால்கனியில் தான் இருக்குமா, அதில் தான் அவர் வந்து உட்கார்ந்து தர்பார் நிகழ்ச்சிகளை வந்து நடத்துவார். திப்பு சுல்தான் இறந்த பிறகு ஆங்கிலேயர்கள் இங்கே இருந்த கோட்டை அரண்மனை இதெல்லாம் வந்து கைப்பற்றுறாங்க. அப்போ வந்து இந்த அரண்மனையில் இருந்து அந்த விலை மதிப்பற்ற நாட்காலியை அவங்க வந்து வித்துடலாம், ஏலத்தில் வித்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த நாட்காலியை அவங்களால முழுசாக விற்க முடியலையா, அந்த அளவுக்கு விலை மதிப்பான ஒரு நாட்காலியாக அது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த நாட்காலியை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க விற்றாங்களாம். அப்போ அந்த திப்பு சுல்தான் உட்கார்ந்துருந்த நாட்காலி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு அறையை உள்ளே போய் பார்க்க போகிறோம். நம்ம மேலே போனோம், மேலே அறைகள்லாம் இருந்தது, ஆனால் எல்லா கதவும் கூட்டியிருந்தது. கீழே வந்து 2 அறைகளை நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த சுவரில் பாருங்கள் நிறைய டிசைன் இருக்குது, இதுதான் வந்து ஒரிஜினல் பெயிண்டிங், அந்த காலத்து பெயிண்டிங். சில இடத்துலலாம் பெயிண்டிங் போன இடத்துலலாம் வந்து இப்போ இருக்கிற சுண்ணாம்பை அடிச்சு வச்சுருக்காங்க, மற்றபடி அந்த காலத்தில் இப்படி தான் இருந்தது. இந்த அறைக்குள்ளே நம்ம வந்தவொடனே பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்கிற இடங்க அதெல்லாம் வந்து அழகாக வச்சுரு, அந்த விளக்கு வைக்கிற இடத்த கூட எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், இங்கே டிசைன் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி டிசைன் தான் வந்து இந்த அரண்மனை ஃபுல்லாகவே இருந்து தான், இப்போ வந்து அந்த டிசைன்லாம் அழிஞ்சதுனால மேலே வந்து சுண்ணாம்பெலாம் அடிச்சு விட்ருக்காங்க. இந்த அறை சின்ன அறை தான், ஆனால் இந்த அறை ஃபுல்லாகவே நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த டிசைனில் எல்லாமே வந்து ஜருகை இருக்குமாங்க, தங்க ஜருகை பட்டு ஜருகை இதெல்லாம் இருக்குமா. இங்கே எல்லா இடத்துலையும் விளக்கு ஏற்றி வைப்பாங்க, அது எல்லாமே அப்படியே கிளிட்டர் மாதிரி அப்படியே மின்னுமா அந்த ரூமு, எந்த அளவுக்கு ஆடம்பரமான ஒரு பெயிண்டிங்காக இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே அழிஞ்சு போச்சு, மேலே சீலிங்லலாம் அப்படி தான் இருக்குமா, கீழே விளக்கு ஏற்றி வச்சா எல்லா ரூமே வந்து ஜொலிக்குமா, அந்த மாதிரி தான் இருக்குமா இந்த ரூம்லாம். இந்த இடத்துலலாம் சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் வந்து இப்போ அடிக்கப்பட்டது. நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒரிஜினல் பெயிண்டிங், இந்த அரண்மனை ஃபுல்லாகவே அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. அதே மாதிரி இந்த அறைகளில் இருக்கிற கதவுகள்லாம் கூட பழைய காலத்து கதவு கிடையாதுங்க, பழைய காலத்து கதவுலாம் வந்து ரொம்பவே விலை மதிப்பான கதவும், அதெல்லாம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்றாங்க. இப்போ நம்ம அரண்மனையுடைய மையப்பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய அறை, அந்த அறைக்கு தான் வந்திருக்கோம். இந்த அறையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங்லாம் இருக்குது, எல்லாம் சுரண்டிட்டாங்க, எதுவுமே இல்லை, அந்த காலத்து பெயிண்டிங்கெல்லாம் வந்து போயிடுச்சு, அதனால தான் இப்போ வந்து சுண்ணாம்பு அடிச்சிடுறாங்க. அந்த காலத்தில் இந்த அறை வந்து கோடை காலத்து அரசு அலுவலகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 போட்டோ வச்சுருக்காங்க, அதாவது பெங்களூர் கோட்டைக்குள்ளே இருந்த அரண்மனையுடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இதை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரண்மனையெல்லாம் உள்ளே இருந்து தான், இப்போ எதுவுமே இல்லை, இப்போதைக்கு இந்த அரண்மனை தான் மிச்சம் இருக்குது. அடுத்ததாக இந்த அறையில் இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்குது, திப்பு சுல்தான் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ராக்கெட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இதுதான் வந்து அந்த காலத்தில் திப்பு சுல்தான் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ராக்கெட். பார்க்குறதுக்கு நாட்டு வெடி ராக்கெட் மாதிரியே இருக்குது, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்குது பாருங்கள், அதை பாதரசம் கண்ணாடி பொருத்தி வெடிக்க விட்டாங்கன்னா பயங்கரமாக வெடிக்கும் போல இருக்குது.
திப்பு சுல்தான் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த ராக்கெட் தொழில்நுட்பம் தான் பின்னாடி ஏவுகணையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உண்மையாகவே இதை பார்க்குறப்பவே வந்து ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. 250 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு ராக்கெட்டை செஞ்சுருக்காங்க பாருங்கள். உள்ளே மருந்து நிரப்பியிருக்காங்க, ரெண்டு பக்கமும் பாதரசம் கண்ணாடியெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் திரியும் இருக்குது. பெங்களூரு நகரத்துக்குள்ளேயே இருக்கிற திப்பு சுல்தானுடைய கோடைக்கால அரண்மனையை நம்ம ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த இதே மாதிரி இன்னொரு அரண்மனை வந்து திப்பு சுல்தானுடைய தலைநகராக இருந்த மைசூர் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கப்பட்டினம், அங்கேயும் வந்து ஒரு அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனையுடைய வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் திப்பு சுல்தான் காலத்து பாதாள ஜெயில் ஒன்று இருக்குங்க, அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் 1,000,000 பேருக்கு மேலே பார்த்த ஒரு வீடியோ. அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோவோட கடைசியில் தான் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கிற அந்த கோடைக்கால அரண்மனையை நான் காட்டியிருப்பேன். இந்த அரண்மனைக்கும் அந்த அரண்மனைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதை விட அந்த அரண்மனை அழகாக இருக்குங்க. இங்கே வந்து நிறைய வேலைப்பாடுகள்லாம் அழிஞ்சிருச்சு, ஆனால் அங்கே வந்து அப்படியே இருக்குது, ஓவியங்கள்லாம் கூட அப்படியே இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி மேலே ஏற விட மாட்டாங்க, அங்கேயும் வந்து பால்கனிலாம் இருக்கும், ஆனால் மேலே ஏற விட மாட்டாங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலனா மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் போய் பாருங்கள். இந்த அரண்மனை பெங்களூரில் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த அரண்மனையும் ஒரு தடவை பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.